சரி ஓகே சாதுமா. மேக்ஸ் சாப்டர் நம்பர் 14. மேக்ஸ் படிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சே. ஓகே. டைம் அண்ட் டெம்பரேச்சர். டைம்னா என்னது? டைம்னா மணியா? ஓகே. டைம்னா நேரம். ஓகே. டெம்பரேச்சர்னா? வெப்பநிலை. ஓகே. டெம்பரேச்சர் கேன் பி கோல்ட், டெம்பரேச்சர் கேன் பி ஹாட். சரியா? டெம்பரேச்சர்ன்றது வெப்பநிலை. எவ்வளோ? டிகிரி அப்புறம் செல்சியஸ்ல சொல்லுவாங்க. வெரி குட். டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹைட். ஓகே. பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ல வந்து நம்மலாம் செல்சியஸ் யூஸ் பண்ணுவோம். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாரன்ஹைட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே வடமடி. சரி ஓகே. கான்செப்ட் ரீகேப் கடகடன்னு சொல்லிடுங்க. ஃபாஸ்ட்டாக படிச்சா ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். வெரி குட். பி வந்து 5 5 32. சொல்லுங்கம்மா கடவுளே. வெரி குட். ஓகே. 26. வெரி குட். வெரி குட். ஓகே. டிரா த ஹார் அண்ட் மினிட் ஹேண்ட்ஸ் டு ஷோ த டைமிங் கிவன் பிலோ. கடகடன் பண்றீங்க, இது பண்ணிறீங்களா? சும்மா ஏ சி மட்டும் பண்ணு. சிக்ஸ்னா சிக்ஸ்னு அப்படியே சிக்ஸுக்கு நேராக போடக்கூடாது. 6:35னா ஹாஃப் தாண்டிடுச்சு 35ன்றது. ஸோ சிக்ஸுக்கும் செவனுக்கும் நடுவில் போடணும். புரியுதாம்மா? ஸோ அதை நீயே கெஸ் பண்ணிக்கணும். அது எக்ஸாக்டாக உனக்கு பண்ண முடியாது, பட் கெஸ் பண்ணிக்கோ. அதுக்குன்னு சிக்ஸுக்கு நேராக போடக்கூடாது. இதுவே 6:05 இருந்ததுன்னா நீ சிக்ஸுக்கு பக்கத்தில் போடலாம். புரியுதா கான்செப்ட்டு? பிக் ஹேண்ட் நகர நகர ஸ்மால் ஹேண்டு நகரும். வெரி குட். வெரி குட். ஸ்மால் ஹேண்ட் எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், தெரியற மாதிரி போடு. சும்மா கையிலே வரீங்க, டைம் ஆகுது. சி 908. ஸோ ஸ்மால் ஹேண்ட் எங்கே வரைவ? கரெக்டாக 9 கிட்ட. 9 கொஞ்சம் தள்ளி. 8 வரையும் போயிடுச்சுல லைட்டாக. சரிம்மா பண்ணுங்க. 9 o'clockனா தான் 9 நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். என்ன பேக்ரவுண்டில் ஒரே நாய்ஸாக இருக்கு? ஃபேனா? சரி ஓகேடா மடி. அடுத்தது பாருங்க. ரீரைட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் 12-hour ஃபார்மேட். ஓகே. 12-hour 24 hours இருக்குல்ல, போன வருஷம் படிச்சிங்கல்ல. ஆமா. ஓகே. நம்ம டைமை வந்து 24 hours ஃபார்மேட். அது வந்து ரயில்வே டைம் சொல்லுவாங்க. ரயில்வேலலாம் யூஸ் பண்ணுறது. ஏஎம்பிஎம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நூன் வந்து 12 வருதுல நம்மளுக்கு மத்தியானம். 12 அப்புறம் 1 PM தானே வரும். 1 PM போடாமல் 13 போட்டுருவாங்க. 13, 14, 15, 16, 17. அப்படி வருதா? ஓகே. 13 அப்புறம் வரதெல்லாம் பிஎம். புரியுதா? திரும்ப நைட்டு வந்து 01 வரும். 01 வந்ததுன்னா ஏஎம். திரும்ப காலையில் வரையும் 12. அதுதான் ரயில்வே டைம். ஏஎம் பிஎம் போட்டோன்னா அது வந்து நார்மல் 12 hours ஃபார்மேட்டு. ஓகே. 13, 14 போட்டோன்னா அது 24 hours ஃபார்மேட். புரிஞ்சிருச்சாம்மா? இது 12 வந்து ரீசெட் ஆகிடும். 12 அப்புறம் திரும்ப 1, 2, 3 வரும். கரெக்டா? லேப்டாப்பில் வரது வந்து 0 24 வரையும் போகும். 24 போகாது, 0, 0, 0 ஆகிடும். புரியுதா? ஸோ அது வந்து 24 hours ஃபார்மேட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? த ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டெல்லி டு டெல்லி அட் 10:20 hours அண்ட் லேண்ட் இன் விசாகப்பட்டினம் அட் 12:30 hours. புரிஞ்சிருச்சா?
புரிஞ்சிருச்சாமா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து 12 ஹவர்ஸ் ஃபார்மட்ல எழுத சொல்றாங்க. இது நைட்டா பா பிஎம் ஆ ரெண்டுமே நீ தான் சொல்லணும். ம் பாரு 10:20ன்றது என்னவா இருக்கும்? ஏஎம் ஆ தான் இருக்கும். ஆமா நைட் 10 னு வந்துருச்சுனா 22 னு வந்துரும். கரெக்ட்டா? ஆமா. சோ 10:20 ஏஎம் விசாகப்பட்டினம் மாட் 12:30 க்கு என்ன போடணும்? 12:30 ஏஎம் தான். 12:30 ல ஏஎம் வராது. 12:30 ல எப்படி ஏஎம் வரும்? 0:30 ல தான் ஏஎம் வரும். கரெக்ட்டா? இதுல 0 டு 24 அவங்க கொடுத்திருக்கிறது வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மட். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சாமா? சரி புரியலையா? 12 ஹவர்ஸ் ஃபார்மட் புரிஞ்சிருச்சுல? ஏஎம் பிஎம் அது ரொம்ப ஈஸில. மத்தியானம் 12 தொட்டுடுச்சுன்னா ஏஎம்மா பிஎம்மா, 12 ஆச்சுன்னா 12 நூன், அதுக்கப்புறம் வரதெல்லாம் பிஎம். அதே மாதிரி நைட்டு 12 மணி இருக்குல்ல மிட் நைட்டு, மிட் நைட்ல இருந்து வர்றது 00க்கு அப்புறம் 1, 2, 3, 4 வருது, அதெல்லாம் என்னது? ஏஎம். இது உனக்கு கிளியரா இருக்குல்ல? 12 ரெண்டுமே நம்ம வந்து நம்பர்ல 1 to 12 தான் சொல்லுவோம், பட் ஏஎம் பிஎம்னு பிரிக்கிறோம். கரெக்டா? பகலா நைட்டான்னு ஈவினிங்கான்னு. புரியுதாமா? ஓகே. ரயில்வே டைம்ல வந்து ஏஎம்னு கூட வராது. ஓகேவா? ஹெச் தான், ஹவர்ஸ் தான் வரும். ஸோ 0 நைட்ல இருந்து பண்றல மத்தியானம் வரையும் என்ன சொல்ற? 12 சொல்லிடுறியா? ஓகே. 1 PM வருது இல்ல, அது 1 சொல்லக்கூடாது 24ல. நீ 0 இருந்து 24 வரையும் போகணும். கரெக்டா? 12க்கு அப்புறம் 13, 2 மணியே 14, 15. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 12க்கு அப்புறம் வர்றது எல்லாமே என்னது? பிஎம் தானே? இப்போ அங்கே 12:13 கொடுத்துருக்காங்க, அப்போ இது என்னவா இருக்கும்? பிஎம். அவ்வளோதான், 12க்கு அப்புறம் வர்றது பிஎம், 0 12 வரையும் வர்றது ஏஎம். அவ்வளோதான், அப்படி வச்சுக்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஈஸி தானே? 11:59 வரையும் ஏஎம், 12 வந்துருச்சுன்னா பிஎம். இப்போ 10:20ன்றது என்னது? ஏஎம். இதுவே நைட்டா இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க? 24 ஹவர்ஸ் ஃபார்மட்ல எப்படி சொல்லுவ? 10:20 பிஎம் எப்படி சொல்லுவ? 10:20 ஆ 12 ன்றது மத்தியானம்டா. என்னடா 10 மணிக்கே 12 னு சொல்லுவியாடா? 12 கூட ஆட் பண்ணிக்கணும், நீ எந்த டைம் சொல்ல போறியோ அவ்வளவுதான். 12 பிளஸ் சொல்லுங்க அதே மாதிரி அந்த சென்டென்ஸ்லயே சொல்லு எனக்கு அப்படியே. டக்குன்னு 3:30 PM சொல்லு. உனக்கு கையில என்னன்னு சொல்லிட்டேன். 19 தான் 9 ஆமா 21. அவங்க கொடுத்திருக்கிறது 24 ஹவர்ஸ் ஃபார்மட். உன்ன 12 ஹவர்ஸ் ஃபார்மட்ல எழுத சொல்றாங்க. 19 என்னமா 21ன்ற? உனக்கு புரிஞ்சுதா புரியலையாமா? புரியலன்னா புரியலன்னு சொல்ல நான் திரும்ப ஒரு தடவை சொல்லித்தரேன். 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் 12க்கு அப்புறம் திரும்ப 1, 2, 3 12 வரையும் தான் போகும். இது 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்து உன்னை 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் எழுத சொல்கிறாங்க. அப்போ 19:10 என்னவா இருக்கும் கௌஷிகம்னு? 12 அதான் 19னா 13, 14, 15, 16, 17, 18, 19 இப்படி என்னடா ரொம்ப ஈஸி தானே? 19 9ன்ற அப்புறம் 21ன்ற என்ன என்ன டைமு?
7:10 ஏஎம்மா 19 வந்து ஏஎம்ல வருமா ஏஎம் எல்லாமே நார்மல் நம்பர் தான்மா நைட்ல இருந்து காலையில வர்றது அது மாறாதுமா மத்தியானத்துல இருந்து தான்மா 12க்கு அப்புறம் தான் 13 14 15 வருமா இது இல்லனா அது அது இல்லனா இதுன்னு சொல்லாத சாதுமா புரிஞ்சிதா புரியலையா இன்னொரு தடவை நான் சொல்லி தரேன் புரிஞ்சது அப்புறம் ஏன் மாத்தி மாத்தி சொல்ற இப்ப படிங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு அப்படியே மாத்தி படி A flight starts from Puri at 3:30 PM and lands in Mumbai at 7:10 PM. புரிஞ்சிருச்சா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ட மாத்தி படிங்க. The Air Indian flight starts from Delhi at 22:20 இல்ல அவங்க எழுத சொல்லியிருக்கிறது 12 ஹவர்ஸ் ஃபார்மட்ல இப்படினா அப்படி அப்படினா இப்படி கிடையாது மேல என்ன கேட்டிருக்காங்க 12 ஹவர்ஸ் ஃபார்மட்ல தான் கேட்டிருக்காங்க ஏஎம் பிஎம்ல கேட்டிருக்காங்க அவங்க ஏஎம் பிஎம்ல குடுக்கல இல்ல ஏஎம் பிஎம்ல சொல்ல அப்போ டெல்லி at 10:20 ஏஎம் அண்ட் லேண்ட்ஸ் இன் விசாகப்பட்டினம் at 12:30 PM. Very good. புரிஞ்சிருச்சா? ஓகே கீழ இருக்கறதெல்லாம் கன்வர்ட் பண்ணுங்க லைனா கன்வர்ட் தி गिवन டைமிங்ஸ் இன்டு 24 ஹவர்ஸ் ஃபார்மட். அவங்க எதில கொடுத்திருக்காங்க? எதில கொடுத்திருக்காங்களோ அதுக்கு அப்படியே மாத்தி எழுதணும். AM PM ல கொடுத்தா ஹவர்ஸ்ல எழுதணும். ஹவர்ஸ்ல கொடுத்தா AM PM ல எழுதணும். புரியுதா? AM PM ல கொடுத்தா என்ன ஃபார்மட் அது? AM PM ல கொடுத்திருந்தாங்கனா அது என்ன ஃபார்மட்? நம்பர் எது வரையும் போகும் AM PM ல கொடுத்தா? 24 AM PM ல 24 போகுமா 24 ல எப்படி AM PM சொல்லுவ 23 PM சொல்லுவியா 12 வரைக்கும்மா 12 hours format மா AM PM ல கொடுத்தா என்ன format 12 hours 24 இதுல கொடுத்திருந்தாங்கனா hours னு கொடுத்திருந்தாங்கனா அது என்ன format PM உனக்கு format ஏ இதையும் போட்டு குழப்பிக்கிற இங்க பாருமா இப்ப நார்மலா நீ டைம் எதில சொல்லுவ நார்மலா நீ ஸ்கூல்ல சொல்றது நீங்க பேசிக்கிறது அதெல்லாம் நார்மலா எதில சொல்லுவ நம்பர்ல எப்படி சொல்லுவ AM PM ஃபார்மட்ல தான சொல்லுவ ஓகே எந்த நம்பர் வரை நீ யூஸ் பண்ணுவ டைமுக்கு எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரை யூஸ் பண்ணுவ நீ சொல்ற நீ படிக்கிற எது டைம்ல நீ சொல்ற டைம்ல 10 ல 9 ல இருந்து 3 வரை 4 வரைக்கும் 9 ல இருந்து 4 வரையும் உன் நம்பர் யூஸ் பண்றல டைமுக்கு எந்த எந்த நம்பர் வரை யூஸ் பண்ணுவ 1 2 3 4 எது வரை யூஸ் பண்ணுவ எப்ப வந்து மாறும் ரீசெட் ஆகும் 12 ல இருந்து 12 வரை முடிஞ்சிருச்சா அப்ப என்ன ஃபார்மட் நீ யூஸ் பண்றது என்ன ஃபார்மட் அது வந்து 12 hours format 12 ஓட முடிஞ்சிரும் 12 ஓட முடிஞ்சிருச்சுனா 12 க்கு அப்புறம் திரும்ப 1 2 3 னு வந்தா அது என்னது 12 hours format புரிஞ்சிருச்சா இப்ப நம்ம நார்மலா பேசுறது AM PM ல சொல்றது என்னது 12 hours format புரிஞ்சிருச்சா அதுல டவுட் இல்லல உனக்கு ஓகே இதுவே ஃளைட் ரயில்வேஸ் அவங்க எல்லாம் வந்து AM PM யூஸ் பண்ண மாட்டாங்க புரிஞ்சிருச்சா இது இது புரிஞ்சிருச்சா இப்போ ஓகே அவங்க AM PM பதிலா என்ன போடுவாங்க H hours னு போடுவாங்க புரியுதா ஓகே AM PM பதிலா இங்க என்ன பாரு அங்க ஒண்ணும் கிடையாது அங்க பார்க்காத AM PM பதிலா hours னு போட்டா என்ன பிரச்சனை வரும் அது கரெக்ட்டா தெரியும் AM எது PM எதுன்னு தெரியாதா அந்த பிரச்சனை வருமா hours னு போட்டா அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா 12 வருதா மத்தியானம் AM PM ஆவுதா அவங்க PM என்ன பண்ணிடுவாங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 வரும்போது 00 ஆயிடும் புரிஞ்சிருச்சா 24 வரையும் யூஸ் பண்ணுவாங்க அப்ப என்ன ஃபார்மட் அது 24 hours format புரிஞ்சிருச்சா இப்ப டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா நம்ம நார்மலா யூஸ் பண்றது என்ன ஃபார்மட் 12 hours format ஓகே ரயில்வே ஸ்டேஷன் ஃளைட்ல எல்லாம் யூஸ் பண்றது 24 hours format ஓகே புரிஞ்சிருச்சா இது இப்ப சொல்லு AM PM கொடுத்திருந்தாங்கனா அது என்ன ஃபார்மட் AM PM 12 hours format ஓகே H hours னு கொடுத்திருந்தாங்கனா
24 hours போகணும். இப்ப புரிஞ்சிருச்சா? இல்ல டவுட் இல்லல. இப்ப படிங்க, 4th படிங்க. Convert the given timings into 24 hours format. புரிஞ்சிருச்சா? இப்போ AM PM கொடுத்திருக்காங்க. அது 24 hours format-ல நம்ம யூஸ் பண்றத கொடுத்திருக்காங்க. அது ஃளைட் அந்த டைமுக்கு மாத்த சொல்றாங்க. அப்ப எப்படி எழுதுவ? 9 AM எப்படி எழுதுவ? 21 இங்க தான் தப்பு பண்ற. PM னா தான் 13-ஐ தாண்டோம். AM வந்து AM 24 hours-லயும் நம்ம நார்மல் டைம்லயும் ஒன்னு தான். அது மாறாது. புரிஞ்சிருச்சாமா? 12 க்கு அப்புறம் வரது தான் 13 14 15 வரும். நைட்ல இருந்து நம்ம 00 ல இருந்து காலையில 12 மணி வரையும் வந்து அதே தான் வரும். புரியுதா? அது மாறாது. இப்போ 9 AM க்கு என்ன வரும் அப்போ? 9 AM. அவ்வளவுதான். 9 AM வராது. AM ன்ற வேர்ட் யூஸ் பண்ண கூடாது. 9 hours. Hours, very good. எழுதிருங்க. H ன் போடுவா? ஆமா, H ன் போடு போதும். அடுத்து வெறும் 9 H ன்னு போட கூடாது. 09 டாட் கோலன் 00 H ன்னு போட பண்ணனும். புரியுதாமா? அவங்க கொடுத்திருக்க மாதிரியே எழுதிட்டு AM க்கு பதில் H ன்னு எழுதணும். ஓகே, அடுத்து டக் டக்னு சொல்லிட்டே வாங்க. 24 PM. அத மாத்தணும். எப்படி எழுதுவ? 20 34 hours. Very good. வெரி குட். 12 ஹார்ஸ். வெரி குட். நைட் இதே வந்ததுன்னா 000 வந்துடும். வெரி குட். 12 மிட் நைட்னா என்னது? நைட். அப்ப என்ன வரும் 24 ஹவர்ஸ்ல? 000. வெரி குட். 0000. ஏன்னா அது 24க்கு வந்து அப்படியே ரீசெட் ஆகுது. அங்க 24னு ஒண்ணு கிடையாது. புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்து நம்ம அந்த டிவி மேல இருக்கிறது ஓடுதா இல்லையா? அந்த கிளாக்கு ஆஃப் ஆயிடுச்சா டோட்டலா? டைம் காட்டுதா இல்லையாமான்னு கேக்குறேன். இல்லப்பா, டோட்டலா எதுவுமே ஏறியில்லையா? அப்ப அந்த பிளக்க சொருவி இருக்க மாட்டீங்க. சரி, படிச்சு முடிச்சுட்டு அதை ஆன் பண்ணு. அதுக்கு தான் அதை வாங்கி உங்களுக்கு மாட்டி வச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஃபார்மட் தானே அப்பா வைப்பேன். அதை பார்த்தீங்கன்னா கற்றுப்பீங்கன்னு தானே வச்சேன் அது. சரி, ஓகே, அடுத்தது சொல்லுங்க. இ என்னது? 66 PM. 66 PM தான். அதையே படிக்கிறீ, ஆன்சர் சொல்லு. 18 hours. வெரி குட். கடகடன் எழுதுங்க. 4:15 AM. 4:15 hours. Very good. AM ना அதே தான் வரும் அப்படியே. Okay. Express the given time only in minutes. அந்த டைம நீ மினிட்ஸ் ஆ மாத்த சொல்றாங்க. எப்படி பண்ணலாம்? இதெல்லாம் போன வருஷம் படிச்சது தான். டக்குனு சொல்லுங்க. 3 hours 30 minutes. அது வெறும் மினிட்ஸ்ல சொல்லணும். இப்ப எப்படி பண்ணலாம்? பண்ணு, நீ சொல்றது கரெக்ட் தான். சொல்லு டக்குனு. என்ன பண்ணணும்னு சொல்லு, அப்புறம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். 1 hour 60 minutes. 1 hour 60 minutes. வெரி குட். அப்ப 3 hours என்னது? 60 into 3. அவ்வளவுதான். 60 into 3 பண்ணி பாருங்க. 3 0 0 3 6 7 180. அப்புறம் ஒரு 30 minutes இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? வெரி குட், ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். 180 plus 30. 0 8 9 10 வெரி குட் ராமாடி. அப்படிதான் பண்ணணும். இனிமேட்டு ஹையர் கிளாஸ் போகும்போது கடகடன் நீ மைண்ட்லேயே தான் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் வந்து எழுதிட்டு இருக்கிறது. பட் டவுட்டாக இருந்தால் பண்ணி பார்த்துடணும். சரி, ஓகே. கௌரி கௌஷி கம்னு இரு கௌஷி. 6th படிங்க. அதே மாதிரி மற்றதெல்லாம் நாளைக்கு பண்ணிடுங்க. Express the time in hours and minutes. 95 minutes. கௌஷி சத்தம் போடாதப்பா, கம்னு உட்காருங்க. சத்தம் வருது. சரி, போறோமா? சரி, போறோமா?
எக்ஸ்பிரஸ் த டைம் இன் ஹார்ஸ் அதே அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன பண்ணனும் அதுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா இதுல என்ன பண்ணனும் அப்போ டிவைட் பண்ணனும் ஆ டிவைட் பண்ணி மீதி வரது ரிமைண்டர் வந்து மினிட்ஸ் எழுதணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வெரி குட் எதால டிவைட் பண்ணனும் அதான் போய் யோசிச்சிட்டு இருக்கேன் எதால மல்டிப்ளை பண்ணனும் அங்க அதால இங்க டிவைட் பண்ணு ஆ மினிட்ஸ் ஆல டிவைட் பண்ணு ஆ என்னது 60 95 divided by 60 60 ல டேபிள்ஸ்ல எத்தனை தடவை போகும் 95 அத வச்சு நீ சொல்லிரலாம் 61 சார் 62 சார் போகாத 0 தானே 61 சார் 62 சார் சொல்லு ஈஸியா இருக்குல 0 சேர்த்துக்கோ 62 சார் என்ன 12 12 கூட 0 சேர்த்துக்கு 120 இது 95 தான் இருக்கு அப்ப என்ன 1 ஹவர் தான் இருக்கும் 1 ஹவர் 6 1 ஹவர் தான் இருக்கும் கரெக்ட்டா 60 க்கு அப்புறம் 120 போல சோ 60 வரை இந்த 1 ஹவர் அப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு மினிட்ஸ் இருக்கு பேலன்ஸ் வந்து 9 minus 6 3 35 balance அவ்வளவுதான் அப்ப ஆன்சர் என்னது 1 hour 35 minutes வெரி குட் அவ்வளவுதான் ஈஸி புரிஞ்சிருச்சா 1 hour 35 minutes அவ்வளவுதான் அடுத்து ஓகே 125 minutes ஓகே அப்ப என்ன வரும் 120 சோ பேலன்ஸ் வந்து 5 ஓகே 2 hours 5 minutes வெரி குட் அவ்வளவுதான் மேல எழுதி இருக்காங்க பாரு அந்த மாதிரி எழுது 2H05MIN minutes வெரி குட் அடுத்து 194 minutes வெரி குட் 63 வெரி குட் அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சாமா கான்செப்ட் ஈஸி தான் எல்லாமே ஓகே அடுத்தது வந்து யூனிட்ஸ் ஆஃப் டைம் டைமுக்கும் வந்து யூனிட்ஸ் இருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் வி யூஸ் த யூனிட்ஸ் ஆஃப் டைம் எக்ஸ்பிரஸ் த டியூரேஷன் ஆஃப் அன் ஈவெண்ட் ஆர் அன் ஆக்டிவிட்டி ஓகே தே ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு மெஷர் த டைம் பிட்வீன் டூ இன்ஸ்டன்சஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் ஓகேவா எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கும் டைம் யூஸ் பண்ணுவோம் ஒரு பீரியட்லேருந்து இன்னொரு பீரியட் வரையும் ஒரு ஈவெண்ட்டையோ இல்லை இன்ஸ்டன்ட்டையோ சொல்கிறதுக்கும் டைம் வந்து யூஸ் பண்ணுவோம் புரியுதா ஓகேவா இப்போ வந்து 1 hour டான்ஸ் ஆடிட்டு இருக்கா 2 hours டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா உன்னோட எக்ஸாம் டைம் வந்து 3 hours தான் எக்ஸாம் டைம் 1 hour தான் அப்படியும் அதையும் கால்குலேட் பண்ணலாம் புரியுதாம்மா இல்லைனா ஒரு ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் வந்து மார்னிங் 8:00 ஈவினிங் 5:00 வரையும் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் புரியுதா இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு டியூரேஷனுக்கு எப்போவுமே நம்ம டைம் யூஸ் பண்ணுவோம் ஓகே வி மெஷர் த ஸ்மால் ஆஸ் வெல் அஸ் பிக் டியூரேஷன் ஸ்மால்னா எதில் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் நேரமாக இருந்தா செகண்ட்ஸ் மினிட்ஸில் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஹார்ஸில் ரொம்ப அதிகமாக இருந்தால் டேஸு கரெக்டாக அதுவும் அதிகமாக இருந்ததுன்னா இயர்ஸு ஆ வீக்ஸு வெரி குட் வீக்ஸு மந்த்து இயர் ஓகே செகண்ட் மினிட்ஸ் ஹார்ஸ் டே வீக் மந்த் இயர் ஓகேவா புரிஞ்சிருச்சா ஓகே மேடம் மடி வெரி குட் ஓகே அடுத்தது யா டே ஹேஸ் 24 hours இது உனக்கு தெரியும் ஈச் ஹார்ஸ் இஸ் டிவைடட் இன்டூ 60 minutes, very good. Each minute is further divided into 60 seconds. Okay, wow.
1 by 1000th of a second is called millisecond. நம்ம ஆல்ரெடி பாத்துறோம் மில்லி லிட்டர் மில்லி கிராம்லாம் பார்த்தோம்ல அதேதான். ஓகே 1 by 1000 is called millisecond. ஓகேவா? எங்க யூஸ் பண்ணுவாங்க millisecondலாம்? இப்போ ஓட்ட பந்தயம் எல்லாம் வைக்கறாங்கல்ல? ஆமா. பாத்திருக்கியா ஸ்பிரிண்ட்ல எல்லாம் அவங்க எல்லாம் பார்த்தனா இது பார் 1 செகண்ட்ன்றது இதான் 1 செகண்ட். இதுக்குள்ளேயே பார்த்தனா ரெண்டு பேரும் வந்து சேஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் இப்படி கால வப்பாங்க இவங்க பின்னாடி போவாங்க. புரியுதா? அந்த மாதிரி டைம் எல்லாம் மில்லி செகண்ட். புரியாத டைம் இப்படி இப்படி வச்சிருப்பாங்கல அதுல .000 னு ஓடும். மூணு டிஜிட் இருக்கும். நமக்கு யூசுவலா செகண்ட்னா ஒரு டிஜிட் தான இருக்கும். 1 2 3 தான ஓடும். அதுல 00123 அப்படி ஓடும். மில்லி செகண்ட்ஸ்ல ஓடும். அந்த டிஃபரன்ஸ்ல வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து டிஃபரன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் மில்லி செகண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. புரியுதாமா? அப்புறம் இந்த ஸ்லோ மோஷன் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. சரியா? அதெல்லாம் டைம்ல இது பண்ணுங்க. ஸ்லோ மோஷன்ல பண்றல வீடியோ எடுத்தீங்களே அது என்ன டைம் 1 செகண்ட் கிடையாதுல்ல. நம்ம நார்மல் 1 செகண்ட் அதுல ரொம்ப பொறுமையா தான வரும். அத கன்வர்ட் பண்ணும்போது மில்லி செகண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதுல இப்படி சரியா? ஓகேவா? மில்லி செகண்ட்ன்றது ரொம்ப குட்டி டைம். ஓகே. அடுத்தது வந்து வி ஹாவ் யூனிட்ஸ் டு மெஷர் த லாங்கர் டியூரேஷன் ஆஃப் டைம் டு. மைக்ரோ செகண்ட் கூட இருக்குமா? ஓகேவா? மில்லி செகண்ட்ஸ் இருக்கு, மைக்ரோ செகண்ட்ஸ் கூட இருக்கு. அது வந்து 1 by 1 million 1 போட்டு 60 போடணும். அந்த 1 செகண்ட்க்குள்ள இருக்கிற அந்த மில்லி செகண்டா? அந்த 1 செகண்ட்க்குள்ள நம்ம டிவைட் பண்றது குட்டி குட்டியா. இது 1 செகண்ட். ஆமா. அதுக்குள்ள ஓகே. எ டே ஹஸ் 24 ஹவர்ஸ். ஓகேவா? 7 days ஆர் கால்ட் அ வீக். 2 weeks ஆர் கால்ட் அ ஃபோர்ட்நைட். அது பாருங்க புது லெட்டர் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இது யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டில், அவங்க அமெரிக்கன் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ட் நைட்டு ரெண்டு வாரத்தை சொல்லுவாங்க. எ மந்த் இஸ் பிட்வீன் 28 and 31. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க 28 and 31? மந்த் வந்து 28 நாள்ல இருந்து 31 நாளுக்குள்ள இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிட்வீன் ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? ஏமா எல்லா மந்த்தும் ஒரே நாள் இருக்குமா? ஒரே டேஸாக இருக்கும். அதனால தான் February 28 மற்ற மந்த்லாம் 30 31ல. அதனால அவங்க 28 and 31 மாறி மாறி வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கும்ன்ட்டு. புரியுதா? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயரில் என்ன ஆகும்? 29 ஆகும் ஃபிப்ரவரி. புரிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்தது 10 இயர்ஸ் ஆர் கால்ட் அ டெக்கேட். இது பாருங்க புதுசு உங்களுக்கு. இயர் போயிட்டேன். இயர் ஹாஸ் 365 ஆர் 366? ஏன் ரெண்டு கொடுத்துருக்காங்க? 366 வந்து லீப் இயர். வெரி குட். ஆக்சுவலாக 1 இயர்ன்றது வந்து 365 days. ஓகே. 1/4 ஆஃப் த டே. புரியுதா? வராது. அது காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். சரியா? 4 டிவைட் ஆகிற எல்லா இயரும் லீப் இயர் கிடையாது. எவ்ரி 100 இயர்ஸில் வருது பாரு, அதெல்லாம் லீப் இயர் கிடையாது. உனக்கு சொன்னால் கன்ஃபியூஷனாக இருக்கும். சரியா? நான் உனக்கு அப்புறம் நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது அது தெரிஞ்சுப்பீங்க. ஓகே. 10 இயர்ஸ் ஆர் கால்ட் அ டெக்கேட். இதுவும் புது வேர்டு பார்த்துங்க. நம்ம ஊரில் அதிகமாக யூஸ் பண்ணுறது 2 decade 1 decade அப்படின்வாங்க. 1 decadeனா 10 இயர்ஸ். 2 decadeனா அப்போ எவ்வளோ? 20 இயர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். அது அமெரிக்கன் இதில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. 100 இயர்ஸ் ஆர் கால்ட் இஸ் வெரி ஈஸி. 100னா என்னது? செஞ்சுரி. வெரி குட். இப்போ நம்ம இருக்கிறது என்ன செஞ்சுரி? 20th century 21st century. அப்பா பிறந்தது வந்து 1981 அப்படி இருந்ததுல அது 20th century. இப்போ நம்ம இருக்கிறது 21st போயிட்டோம்.
21st சென்ச்சுரினா என்னது 2100 அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் கரெக்டா இப்போ 2020 21 22 23 எதை போயிட்டு இருக்கோம் 2100 நோக்கி தானே போகிறோம் ஸோ இது வந்து 21st சென்ச்சுரி அதுக்கு அடுத்தது வர்றது வந்து 22nd சென்ச்சுரி புரியுதா ஓகே 1000 இயர்ஸ் என்னன்னு சொல்லுவோம் மில்லினியம் மில்லினியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா மில்லினியம் ஓகே அடுத்த டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் வி யூஸ் த அப்ராக்சிமேட் யூஸ் ஆஃப் த டைம் ஓகே நம்ம யூஸ்வலாக நம்ம ஹியூமன்ஸ்லாம் இது வரையும் யூஸ் பண்ணுவோம் டெக்கேட் வரையும் யூஸ் பண்ணுவோம் சரியா ஏன்னா வந்து மனுஷங்களோட சராசரி வயசு என்னது ஒரு 70 80 அவ்வளோ வருஷம் தான் உயிரோடு இருப்பாங்க சில பேர் வந்து 100 தாண்டுவாங்க ரொம்ப சில பேர் தான் மோஸ்ட்லி 70 80 வந்து இறந்துருவாங்க வயசாகி இறக்கிறத சொல்கிறேன் சரியா அந்த டைம்ல ஸோ நமக்கு வந்து செஞ்சுரி மோஸ்ட்லி வந்து சில இதில் தான் யூஸ் ஆகும் இந்த மாதிரி அப்பா வந்து அதாம்மா செஞ்சுரி யூஸ் ஆகும்மா இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைம் லைன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்பர்ஸ் பார்த்துட்டு இல்லை சரியா ஓகே இதில் வந்து செஞ்சுரி வந்து ஒரு நார்மல் இதில் யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோ ஓகேவா 20th century 21st century அந்த மாதிரி சொல்லுவோம் ஓகேவா பட் மில்லினியம் வந்து மோஸ்ட்லி நமக்கு யூஸ் ஆகாது புரியுதா ஆனால் எந்தெந்த எதை எதை பற்றி பேசும்போதோ இல்லை சொல்லும் போதோ நம்ம மில்லினியம்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லு பார்ப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைனாசர் டைனாசர் எந்த காலத்தில் வாழ்ந்தது புரியுதா அது வந்து மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வாழ்ந்தது அப்புறம் எர்த்து எப்போ வந்து ஃபார்ம் ஆச்சு மனுஷன் புரியுதாமா அதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம மில்லினியம்ல சொல்லலாம் புரியுதாமா மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகும் அந்த மாதிரி ஓகே அதெல்லாமே ஓகேவா புரியுதா இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் சரியா அதெல்லாம் வந்து மில்லியன்ஸ்ல சொல்லலாம் ஓகே அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் ஒன்னொன்னுக்கும் எந்தெந்த டைம்ல யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க இப்போ ஜார்ஜ் வாஷிங்டன் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா என்னது அமெரிக்கா வெரி குட் வாஸ் பார்ன் இன் த 18th செஞ்சுரி அவர் 18th செஞ்சுரியில் பிறந்திருந்தாருனா அவர் எந்த வருஷமாக இருக்கும் அவர் வாழ்ந்ததுலாம் எப்படி எந்த இயராக இருந்திருக்கும் 18th செஞ்சுரினா வெரி குட் ஓகே 1701 1702 அந்த டைமில் இருந்திருப்பார் புரியுதா அதான் 18th செஞ்சுரி ஓகேவா இப்போ நம்ம நான் பிறந்து வளர்ந்ததுலாம் 20th செஞ்சுரி 19ல வரும் சரியா இப்ப இருக்குது நீங்க பிறந்ததெல்லாம் நான் பிறந்தது வந்து 21st செஞ்சுரி என்னமா கரெக்ட்டா ம் கௌஷிக் நீங்க பிறந்ததெல்லாம் 21st செஞ்சுரி 21st ஓகேவா வெரி குட் அடுத்து என்னடா நீ தான் சொல்லுவீங்களாடா மடி சரிடா மடி அடுத்து படிங்க My cousins, it took 2 decades to complete the Taj Mahal. Abina, enna artham? It took 20 years to complete the Taj Mahal. Very good. Okay, va, 20 years aachu adu katti mudikiradhukku. Okay. Nichamaa va. Aamaama, avlo easy ana construction illa adu. Romba kashtama adu, marbles fulla. சும்மா என்ன இப்படி அடிக்கடி வச்சு கட்டலாம் இதெல்லாம் நார்மல் வீடு தான்டா இதுல என்னடா இருக்கு டிசைனா இருக்கு இதுல பெருசாலாம் அதுல இப்படி வருது இல்ல மார்பிள் எல்லாம் கர்வா வருது இல்ல அதெல்லாம் பண்றது கஷ்டமா போட்டு மார்பிள் எல்லாம் இது பண்ணுவாங்க கிரைண்ட் பண்ணுவாங்க அவ்வளவு ஃபைனா சாம ஷேப்ல நம்ம கையில வரைஞ்சா கூட அப்படி வரைய முடியாது அத அங்க பண்ணிருக்காங்கல்ல அவங்க கட்டிட்டாங்க அது உடைஞ்சிருச்சுனா அது வேஸ்டா நீ கேக்குற கேள்வி என்னதுன்னா உடைஞ்சிருச்சுனா வேஸ்டானா அவங்க அதெல்லாம் உடையாம இருக்கிறதுக்கு தானே மார்பிளில் கட்டுறாங்க மார்பிள் இஸ் அ வெரி ஹார்ட் ஸ்டோனு அவ்வளோ சீக்கிரம் உடைக்கும் கட்டு தான் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் உடைக்கலாம் முடியாது மார்பிள்லாம் ஹெவியாக இருக்கும் ரெனோவேட் பண்ணுவாங்கடா அங்கே டெல்லியில் கொஞ்சம் டஸ்ட்லாம் அதிகம்ல அப்பப்போ க்ளீன் பண்ணுவாங்க ஓகேவா சில இதெல்லாம் அடி ஆளுங்கள்லாம் போயிட்டு வராங்கல்ல இது இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக இல்லை சின்ன சின்ன ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஏதாவது பண்ணுவாங்க அதுக்கு தான் முடி வைப்பாங்க எதிராமாடி அங்கேயா அங்க நிறைய ரீசன் இருக்குடா
அங்கே வண்டி பொல்யூஷன் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபயர் வரும் பஞ்சாப்லேருந்து. பஞ்சாபில் என்ன பண்ணுவாங்க, இந்த விவசாயம் பண்ணுறாங்கல்ல கோதுமை நெல்லெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வைக்கோல் இருக்கும்ல, அதை வந்து கிளியர் பண்ணணும்ல நம்ம அடுத்த சைக்கிள் பண்ணுறதுக்கு. அதை எடுத்துகிட்டு போகணுன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு காசு கேட்பாங்க. அவங்களுக்கு ஈஸியான வழி என்னென்னா அதை கொளுத்தி விட்ருவாங்க, எரிஞ்சிடும். எரிஞ்சிருச்சுன்னா அந்த கறி இருக்குல்ல கருப்பாக இருக்குல்ல அது வந்து உரம் நல்லது, அடுத்து செடி வளரும் போது சூப்பராக வளரும், ஏன்னா அதுக்கு அதை ஃபுட்டாக எடுத்துக்கும். புரியுதா? பஞ்சாபோட விண்ட் டைரக்ஷன் அந்த டைம்ல வந்துட்டு பஞ்சாப்ல இருந்து அப்படியே அந்த விண்ட் டைரக்ஷன் டெல்லி சைட்ல வரும். புரியுதா? சும்மா எரிக்கிறதுனா சும்மா உங்க வீட்டுல கொளுத்தினாலும் இங்க இருந்து டெல்லிக்கு போயிடாது, நிறைய வச்சு வச்சு எல்லாரும் எரிப்பாங்க. சோ அந்த காத்து ஒரு சைடு. ஆமாண்டா மாடி. அப்புறம் சரி அப்ப காட்டவா, ஒரு நிமிஷம் இருங்க. அது என்னது, அது ஹே ஹேவா. ஆ ஹேவா, ஹேனா என்னது? ஹே தான் வைக்கோல், அந்த இதுல இருந்து மீதி வருது இல்ல. ஓ, அது மாடு சாப்பிடும். வேறங்க காமிக்கிறேன் பாருங்க, பயங்கரமா கொளுத்துவாங்கம்மா, ரொம்ப லார்ஜ் ஸ்கேல்ல இருக்கும். அதெல்லாம் சும்மா பாரு, சும்மா அந்த ஒரு இது ரெண்டு இதெல்லாம் கிடையாது. அங்கே பாரு அவங்க அவ்வளோ வைக்கோல் இருக்கும், இதெல்லாம் கொளுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை மிச்சம். கொளுத்தி விட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு இடத்துல கிடையாது, அந்த ஹோல் இதில் எல்லாருமே அதை பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி எல்லாரும் பண்ணி அந்த அவ்வளோ நெருப்பு புகை தான் வந்து அப்படியே பொறுமை. பாரு எவ்வளோ பெரிய ஃபீல்டு பாரு, கொளுத்தி விட்டாங்கன்னா அப்படியே போகும், அவங்க அடுத்த இதுக்கு லேண்டும் ரெடி ஆகிடும். சோ இது ஒரு ரீசன். அப்பா ரைஸ் மட்டும் எடுத்துட்டு வச்சிருவாங்களா? ஆ, இது வியாபாரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம். அப்புறம் என்ன, செடியில இருந்து அதை எடுக்காமையா கட் பண்ணிடுவாங்க. ரைஸ் வீட் எல்லாம் வளருது இல்லம்மா, ரைஸ் வீட் எல்லாம் வந்து டாப்ல தான் இருக்கும், சரியா? கிரெயின் தானே அது, கட் பண்ணி அந்த மேல் போர்ஷனை மட்டும் எடுத்துட்டு காய வச்சு இப்படி அடிப்பாங்க, அந்த இதெல்லாம் கீழே விழுந்துரும் தனியா. அதை வச்சு விட்டுவாங்க. இப்பெல்லாம் வந்து மிஷின் வந்துருச்சு, அதில் கட் பண்ணுறாங்க. பட் கிரவுண்டு வரையும் நம்மளால் பண்ண முடியாது, ஸோ கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணுவோம். ரைஸ் அந்த மீதி உள்ளதையும் வந்து எரிப்பாங்க, ப்ளஸ் லேண்டில் அந்த மீதி இருக்குல்ல கட் பண்ணது போக அதையும் எரிச்சு விட்டுருவாங்க. அதான் அவங்களுக்கு ஈஸியான வேலை. புரியுதா? அதுக்காக பண்ணுறாங்க. பட் பொல்யூஷன் வருது, ப்ளஸ் இதுவும் டிரான்ஸ்போர்ட்ஸ் அங்கே ரொம்ப அதிகம், ஏன்னா டெல்லியை சுற்றி ஹைவேஸ் நிறைய இருக்குது, வண்டி நிறைய போய்கிட்டே இருக்குமா, அந்த பொல்யூஷனும். ஆமாம், அது ஒன்று இருக்கு, சரியா? ஸோ நிறைய ரீசன் இருக்கு. ப்ளஸ் இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, ஏன் நம்ம ஏரியாவில் நம்ம இடத்துலலாம் ஏன் வந்து அந்த நம்ம வண்டிலேயே வண்டிலாம் இருக்கு, நம்ம இதில் ஏன் அவ்வளோ புகை சேர மாட்டேதுன்னா, நம்மளாம் கடலோர பகுதியில் இருக்கோம் கரெக்டா, காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறதுனால நம்ம அதில் விண்டு வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஸோ தள்ளி தள்ளி விட்டுரும். பட் டெல்லி மாதிரி ஏரியாலலாம் என்னென்னா, அங்கே வந்து பனி அதிகம்ல, காற்று அதிகமாக இருக்காது, ஸோ புகை வந்துருச்சுன்னா அந்த புகை அங்கேயே நிற்கும், நகராது. புரியுதா? புரியுதாம்மா? அது அதெல்லாம் பாலிடிக்ஸ்மா, பாலிடிக்ஸ் நிறைய பிரச்சனை இருக்குமா. உனக்கு வந்து நீ அதான் ஈஸின்னா நீ பண்ணுவ, உங்ககிட்ட வந்து இல்லை இல்லை நீ கொளுத்தக்கூடாது, நீ ஆளை வச்சு தான் அதை கட் பண்ணணும், ஆளை வச்சு தான் எடுக்கணும்னா உனக்கு அதுக்கு செலவு அதிகமாகும், நீ எதை பண்ணுவ? வேற வேற ஸ்டேட்ல அவங்கவுங்க நலனுக்கு தான் அவங்கவுங்க பார்ப்பாங்க, எல்லாரும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்கம்மா. புரியுதா? அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பேசிக் நீட்ஸ் இருக்குல்ல. இப்போ உனக்கு இல்லடா மாடி, இப்போ நான் உங்ககிட்டே கேட்குறேன் பாரு, நீ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஃபார்ம் பண்ணுற, ஓகேவா, மீன்ஸ் இது பண்ணுற, விவசாயம் பண்ணுற, உனக்கு வந்து அந்த ரைஸோ இல்லை வீட்டாலே வந்து உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 lakh ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, நீ பண்றதுனால ஒரு 1 lakh ப்ராஃபிட் கிடைக்குது, சரியா? ஓகே. இப்போ அந்த 1 lakh ப்ராஃபிட் கிடைக்குது, இப்போ வந்து கொளுத்த கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க, நீ என்ன பண்ணுவ அப்ப கொளுத்த கூடாதுன்னா? அதே இதுல நீ விதைய விதைக்க முடியாது கரெக்டா, அந்த இதை எடுக்கணும், ஓகேவா? அது எடுத்தாதான் நீ அடுத்தது வந்து பிளஃபிங் உழுது நீ விதை விதைக்க முடியும் கரெக்டா? ஓகே, அதை எடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும், வேற வழி இல்லைன்னா கொளுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லை, என்ன பண்ணுவா அப்போ? சரி, உன்னால எல்லாத்தையும் எடுக்க முடியுமா? நீயே எல்லாத்தையும் எடுத்துருவியா? சொல்லுமா, சும்மா பதில் சொல்லு, பண்ண முடியுமா ஃபேமிலியால? பண்ண முடியாது, ஏன்னா ஒன்று உனக்கு மொட்டை மாடில் வளர்க்குற மாதிரி வளர்க்க மாட்டாங்க, பெரிய லேண்டில் ஏக்கர் கணக்கில் வச்சு வளர்ப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி அவங்களால ஆள் இருப்பாங்க, ஆள் வந்து எடுக்கிறதுக்கு சும்மா எடுப்பாங்களா ஆள்?
சார் வாங்க சார் எனக்கு எடுங்க சார் அப்படின்னா, சரிங்க நீங்கள் சொல்லிட்டீங்களங்க நான் வந்து எடுத்துறேங்கன்னு எடுத்துருவாங்களா? இப்போ நம்ம வீட்டுக்கே வந்து பாத்திரம் தேய்க்க வராங்க, எதுக்கு வராங்க அவங்க? காசுக்கு தான், புரியுதா? காசு இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்க, புரியுதாம்மா? நம்ம கஷ்டப்படுறோம். ஓகே, அந்த 1 லேக் உனக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுல்ல, இப்போ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இல்லை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டானா ஒரு 50,000 ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஒரு ஆள் வந்து அவ்வளோ எடுக்க முடியாது, அவங்க கும்பலாக தான் வருவாங்க, ஒரே நாள்லேயே எடுக்க முடியாது. மேனுவலாக எடுத்தால் 4 ஆகும், இல்லை வண்டியை வச்சு டிராக்டரை வச்சோ இல்லை மிஷினை வச்சு எடுக்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 50,000 ஆகுதுன்னு வச்சுக்கோ, அப்போ உன் ப்ராஃபிட் என்ன ஆகும்? அப்படியே ஹாஃப் ஆகிடுமா? 1 லேக் உனக்கு கிடைச்சிட்டு இருந்த இடத்துல 50,000 நீ இந்த விஷயத்துக்காக வந்து பண்ணி 50,000 கொடுத்துட்ற, உனக்கு பேலன்ஸ் 50,000 தான் ப்ராஃபிட் வரும், கரெக்டா? ஓகே, அப்போது இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீ எதை சூஸ் பண்ணுவ? எதை கொளுத்தி விடுறத சூஸ் பண்ணுவியா உனக்கு நல்லதுக்கு? நல்லது இல்லடா மாடி, பட் ப்ராஃபிட்டையும் பார்க்கணும்ல, அதுக்காக அவங்க அவங்கெல்லாம் விவசாயிங்க தானே, அவங்களுக்கும் லாஸ் ஆகுதுல்ல, அவங்க ஆளை வச்சு இது மாதிரி ஆளை வச்சு எடுக்கணும்னா அவங்களுக்கும் ப்ராஃபிட் போகுதுலடா மாடி, அப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க சாப்பாடு போடணும், புரியுதா? அவங்க அவங்க தேவைக்கு சில இதெல்லாம் பண்ணுவாங்க. டேய் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் இதை, புரியுதா? ஸோ அவங்க அவங்க பெனிஃபிட்டுக்கு தாண்டா பார்ப்பாங்க மாடி, சில விஷயம்லாம் வந்து நேச்சுரலாக சில விஷயம் நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைனா நம்ம என்ன பண்ணணும், பெஸ்ட்டாக இருந்தா ஆல்டர்னேட் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும், கொளுத்தி விடாமல் காசும் செலவு பண்ணாமல் அதை எப்படி எடுக்கலாம் அதை யோசிக்கணும், புரியுதா? ஸோ அந்த அந்த மாதிரி சொல்யூஷன் இப்போ இல்லை ஆன் ஹேண்டில், ஸோ அதனால் இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க வேணான்றாங்க, இவங்க பண்ணுங்கன்றாங்க, ஸோ தேர் இஸ் அ டிபேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், சரியா? பொல்யூஷன்லாம் அதிகமாக இருக்குது, வண்டி ஓட்டாதீங்க, காலையில் ஸ்கூலுக்கு நடந்தே போங்க, 1 கிலோமீட்டர் தானே இங்கேருந்து பக்கம் தானே, நடந்து போங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ என்ன சொல்லுவ? சரி நடந்து போவேன். பாட்டி வீட்டுக்கு வந்து இங்கேருந்து வண்டியில் போகக்கூடாது, நடந்து போங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவேன்? பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணலாம்ல, பொல்யூஷனால் நிறைய பேர் மூச்சு விட முடியல, வயசானவங்களாம் கஷ்டப்படுறாங்க, நடந்தே போங்களேன் எல்லா இடத்துக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவ? இல்லை சொல்லு, சும்மா அவங்ககிட்ட தான் கேட்குறேன், சொல்லு. ஏன் நல்ல விஷயம் தானே அது, இப்போ நீ சொன்ன மாதிரியே நல்ல விஷயம் தானே, உங்களால் பொல்யூஷன் வருது புகை வருது. ஏன் என்ன கால் வலிக்குமா? புரியுதா? இதுதான் அவங்கவுங்க கன்வீனியன்ஸுக்கு அவங்கவுங்க சில 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 விஷயம் வரையும் தான் அவங்க வந்து ஒத்துப்பாங்க, அதுக்கு மேலே வந்து அதெல்லாம் என்னால் முடியாது, நீங்கள் மாஸ்க் போட்டு போங்க அப்படின்ட்டு போயிடுவா, கரெக்டா? புரியுதாம்மா? ஸோ இந்த மாதிரி தான், ஓகே, எல்லாத்துக்குமே வந்து அவங்க சில விஷயத்தை தான் விட்டு கொடுப்பாங்க. ஸோ ஆமாண்டா மாடி, பட் ஒரு ஒரு சொல்யூஷனே இல்லை வந்து ஒரு 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 பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்கடா, இல்லாததுனால தானே அவங்க கொளுத்தி விட்றாங்க, ஓகே, இருந்தால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, சரியா? அடுத்தது பாருங்கள், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஓகே புரிஞ்சிருச்சா? ஓகே, மை கசின் ஸ்டேட் அட் ஹோம் ஃபார் அ ஃபோர்ட் நைட். ஃபோர்ட் நைட்னா என்னது, எவ்வளோ நாள் தங்கியிருக்கான்? ஃபோர் நைட் இல்லை, ஃபோர்ட் நைட், ஃபோர்ட் நைட், ஆ, டூ வீக்ஸ், வெரி குட். எ சீட் டுக் அ வீக் டு ஜெர்மினேட். ஜெர்மினேஷன் என்னது? ஜெர்மினேஷன்னா ஒரு சீட் வந்து ஒரு சின்ன பிளான்ட் ஆகுது, ஸ்மால் பிளான்ட், வெரி குட். அது என்னது, பேபி பிளான்ட்டா? ம், ஓகே. உசைன் போல்ட், உசைன் போல்ட் யாரு? ஸ்ப்ரிண்ட் ரன்னர், அவன் தான் வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சிருக்கான், 100 மீட்டர்ஸ்லாம் ஓடி பார்த்தது இல்லையே. ஏண்டா மாதிரி பார்க்குறியான்னு கேட்குறேன். அது மாதிரி ஆயிடுச்சா? சரி, ஃபோட்டோ மட்டும் காமிச்சிடறேன் பாருங்க, இவன் தான் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுவான், சரியா? அது ஒரு காம்பரு உசைன் போல்ட்டு, இவனோட இதை வச்சு தான் மான் கராத்தையில் அந்த இது கொடுப்பான்ல, மான் கராத்தில் இப்படி பண்ணுவான்லம்மா சிவகார்த்திகேயன்னு. ஆக்சுவலாக இவன் இதில் இன்ஸ்பயர் ஆகி தான் அவன் அப்படி பண்ணான், இவன் தான் அந்த மாதிரி பண்ணுவான் ஜெயிச்சதுக்கு அப்புறம். இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதாம்மா அவனை அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்கம்மான்னு சொல்கிறான், உடனே இவன் கையை வச்சான், ரைட் ஹேண்ட் இங்கே வச்சான், லெஃப்ட் ஹேண்ட் இங்கே வச்சான், அப்படியே காப்பி அடிக்கல, இன்ஸ்பிரேஷன் இதுலேருந்து எடுத்துக்கிறது, புரியுதா? காப்பி அடிக்கிறது இல்லை. ஓகே, உசைன் போல்ட் ஹாஸ் அ செட் அ ரெக்கார்ட் டு ரன் ஃபாஸ்டஸ்ட் இன் 100 மீட்டர் ரேஸ். ஹி வான் த ரேஸ் இன் ரெக்கார்ட் 9.58 செகண்ட். இங்கே பாரு, 1 செகண்ட் கிடையாது, 0.58, இங்கெல்லாம் தான் மில்லி செகண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
புரிஞ்சிருச்சா? 9 seconds and 0.58 அது ரெண்டு டெசிமல் இருக்கு, ஸோ எப்படி சொல்லணும் அதை? 58/100 கரெக்டா? ஃப்ராக்ஷனில் மாற்றினா. வெரி குட். அடுத்தது வந்து லீப் இயர். இப்போ படிங்க. இட் டேக்ஸ் 3, 6, 5, 1/4 சொன்னா 6 hours கரெக்டா? 6 hours வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஃபோர்த் இயர்ல 24 ஆனதுனால ஒரு ஒரு இயர் ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் கரெக்டா? ஓகே. இட் டேக் 365 1/4 டேஸ் ஃபார் த அர்த் டு கம்ப்ளீட் 1 revolution அரௌண்ட் த சன். இயர்னா உனக்கு தெரியல, சும்மா இயர் கிடையாது. சன்னை ஒரு தடவை எர்த்து சுத்தி வந்ததுன்னா வந்து ஒரு தடவை ஆரம்பிச்ச இடத்துலயே திரும்ப வந்துருச்சுன்னா அதுக்கு இட் இஸ் கால்ட் 1 year. எப்படி நகரும்? இப்படி நகருமா இல்ல இப்படி நகருமா? தன்னையும் தானே சுத்திட்டே தான் நகரும். புரியுதா? எப்படி இருக்கும்? ஓகே. அடுத்தது நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, நார்மலா நீங்க பாக்குற சோலார் சிஸ்டம் எல்லாம் புரியறதுக்காக 2D வியூல காமிச்சிருப்பாங்க கரெக்டா? பட் ஆக்சுவல் சிச்சுவேஷன்ல வந்து சன் சும்மா ஒரே இடத்துல இருந்து இப்படி பூமி சுத்தி வராது. நான் காமிச்சிருக்கேன்ல, என்ன ஆகும்? சன்னும் நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். என்னம்மா, நான் ஒரு தடவை காமிச்சேனேமா உனக்கு. வந்துட்டாள அம்மா அதுக்குள்ள? அம்மாடி நான் உனக்கு காமிச்சது இல்ல. வீடியோஸ்ல பாப்போமா? சரி ஓகே, நான் இன்னொரு நாள் காமிக்கிறேம்மா இதை. சரியா? டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆகுது. இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. அது எப்படின்னா வந்து சன் இருக்குல்ல, சன் வந்து ஒரே இடத்துலேருந்து இப்படி சுற்றுன்னு தானே நம்ம சும்மா 2D பார்த்தோம். அப்படி கிடையாது, சன் நகர்ந்துகிட்டே இருக்கும், இப்படி சுற்றிக்கிட்டே போகும், எலிப்டிக்கல் ஷேப்பில் போகும். எல்லா பிளானெட்டுமே இப்படி போகும், எலிப்டிக்கல் ஷேப்பில் போயிட்டே இருக்கும். இப்படி அடிப்பாரு. போட முடியாது சரியா? Once year, 4 years, okay, wow. Once every 4 years, we have a leap year, 360 days in which there is an extra day. 4 1/4th day, 1/4 plus 1/4 plus 1/4 plus 1/4, say that now one day. Chariya? Okay. In a leap year, we have 29 days in the month of February. In other years, there are 28 days in February. Can you tell the last two leap years? Solunga. இப்போ லாஸ்ட்டாக வந்த லீப் இயர்ஸ் எது எதாக இருக்கும்? லாஸ்ட்டாக இந்த வருஷம் 2020-ஆ? 24 டிவைட் ஆகுமா? லாஸ்ட்டு ரெண்டு டிஜிட் மட்டும் பாரு, ஃபோர் டேபிள்ஸில் வந்ததுன்னா அது லீப் இயர். 2020-மா? 2020 தானே இந்த வருஷம். ஆமாம். லாஸ்ட்டு ரெண்டு டிஜிட் ஃபோர் டேபிள்ஸில் வருதா? லாஸ்ட்டு டூ டிஜிட்னா 20 வருது. ஸோ லீப் இயர், இதுக்கு முன்னாடி இருந்த லீப் இயர் எதுவாக இருக்கும்? அப்படியே ஃபோர் டேபிள்ஸில் பின்னாடி போ. எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவை வருமா லீப் இயர்? இப்போ தானம்மா பார்த்தோம், எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு நாள் ஆட் ஆகும்? 1/4 எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த ஒரு 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 நாள் ஆட் ஆகிட்டு வரும். பிப்ரவரியில் 29 வரும், 4 தானம்மா. அப்போ 2020, 4 வருஷத்துக்கு முன்னாடி தானம்மா திரும்ப லீப் இயர் வந்திருக்கும்.
அதான் ஃபோர் டேபிள்ஸ்னு சொல்லிட்டேன்ல, அதையும் சொல்லி நீ சொல்ல மாட்டேற பாரு. அவ்வளோதான் 2016. ஆ அதுக்கு முன்னாடி ரெண்டு கேட்டிருக்காங்க. ஆ ஃபோர் டேபிள்ஸ்ன்ட்டேன், ஏன் இவ்வளோ முழிக்கிற? 2012 அவ்வளோதான், ஃபோர் த்ரீ சார் டுவெல்லு, அதுக்கு முன்னாடி 8, அதுக்கு முன்னாடி 4, அவ்வளோதானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ முழிக்கிற? ஓகே, 2016 வாஸ் அ லீப் இயர், ஸோ வேர் த வேர் த இயர் 2012 அண்ட் 2018 ஓகேவா? ஓகே, ஃபார் அ இயர் டு பி அ லீப் இயர் த லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் ஆஃப் த இயர் நீட் டு பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 4, கரெக்டா? இப்போ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டூ டிஜிட் இருந்ததுன்னா லீப் இயர், இல்லைனா லீப் இயர் கிடையாது. புரிஞ்சிருச்சா? சிம்பிளாக சொல்லணும்னா 2000 எல்லாம் விட்டுரு, லாஸ்ட் டூ டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோ. தஸ் இயர் 1984 இஸ் அ லீப் இயர், அப்பா பிறந்த வருஷம். 84 டிவைட் ஆகுமா 4ல? 4 1 சார் 4, 4 2 சார் 8, டிவைட் ஆகிடுமா? ஓகே, வேற 2017 டக்குன்னு சொல்லுங்க. 2017 வராது, ஏன் வராது? ஃபோர் டேபிள்ஸில் 17 வராது, சரியா? வெரி குட், டிவைட் ஆகாது. ஃபார் சென்ச்சுரியல் இயர்ஸ், அங்கே பாரு, இதை தான் மெயின். ஃபார் சென்ச்சுரியல் இயர்ஸ் 1800, 1900, 2000, லாஸ்ட் டூ டிஜிட் ஜீரோவில் வந்ததுன்னா அது வந்து லீப் இயர் கிடையாது. இது லீப் இயர் கிடையாது, இது 2020 இயர், 2000 வந்து கிடையாது. நீ வந்து 00 இருக்கு, 4 இயர்ஸ், 1996 வந்து லீப் இயர், கரெக்டா? 96 வந்து 4ல டிவைட் ஆகும், ஓகேவாம்மா? 2000 அப்ப பை ரைட் என்ன வரணும்? லீப் இயர் தானே வரணும் 4 வருஷத்துக்கு அப்புறம். 2020 ஆ கரெக்ட் தான், 2016, 2012, 2008, 2004 லீப் இயர். பை ரைட் என்ன ஆகணும்? 4க்கு அப்புறம் 2000 லீப் இயர் தானே இருக்கணும். ஆ கிடையாது, ஏன் சொல்லு பாப்போம். அந்த நம்ம வந்து இது வந்து ஒரு சிம்பிளிசிட்டிக்காக தான் அந்த 6 hours எடுக்கிறோம், சரியா? 1/4 வந்து அதிக நாள் வருது, அதை இப்படியே ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு எரரை வந்து கரெக்ட் பண்ணுறோம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, கரெக்டா? கொஞ்ச நாள் சேர்ந்துருச்சு, 4வது வருஷம் வந்து ஏய் வா எல்லாம் ஒன்னா ஒரே நாளுக்குள்ள வா, February 29 சொல்லிட்டு 360 days சொல்லிட்டு முடிச்சிடுறோம், கரெக்டா? ஒரு குட்டி குட்டி எக்ஸ்ட்ரா இது வருது. இதே மாதிரி அதுக்குள்ள ஒரு குட்டி இருக்கும், அது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிக்காதன்னு சொன்னேன், புரியுதா? அப்ப வந்து ஒரு நாளை சேர்க்க மாட்டாங்க. 00 வந்தாலே கிடையாது, கடைசியா ரெண்டு டிஜிட் 00 வந்தாலே கிடையாது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஈஸியா? ஓகே, அங்க பாரு, 1800, 1900, 2000, the rule is different. The year needs to be exactly divisible by 400. Thus, 2000 was not was a leap year, but 1800, 1900 were not leap years. இது இன்னொரு இது இருக்குமா, சரியா? இன்னொரு ரூல் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக எல்லா 100 இயர்ஸும் கிடையாது. 100 இயர்ஸ்லே வந்து 400 இயர்ஸ் வந்துருச்சுன்னா அது லீப் இயர். 400 டிவைட் ஆச்சுன்னா அப்படி ஞாபகம், அதான் வெரி ஈஸி, சரியா? 400 டிவைட் ஆச்சுன்னா அது வந்து லீப் இயர். இங்க பாரு, 4 ஆல் டிவைட் ஆகுதுன்னா லீப் இயர். 100 200 300 வந்து லீப் இயர் கிடையாது, 400 லீப் இயர், 500 600 700 வந்து கிடையாது, 800 லீப் இயர். இது வந்து வெரி குட், செஞ்சுரிக்கு மட்டும் இத ஞாபகம் வச்சுக்கோ, 100 லீப் இயர். வெரி குட. 00 வந்ததுன்னா நீ என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்கிற 2 டிஜிட்டோ இல்ல சிங்கிள் டிஜிட்டையே வந்து 4 ஆல் டிவைட் ஆகுதான்னு பாரு, ஆச்சுனா லீப் இயர். இது ஈஸியா? 00 வரலனா ஸ்ட்ரைட்டா அந்த ரெண்டு டிஜிட்ட மட்டும் 4 ஆல் டிவைட் பண்ணுமா? இப்ப 2000 வந்துருச்சுல, 00 வந்துருச்சு, அப்படியே 0 எடுத்துறோம், 0 எடுத்துறனா என்ன வரும்? 20 முன்னாடி 24 ஆல் டிவைட் ஆகுமா? அப்ப லீப் இயர், அவ்வளவுதான், ஆகலனா கிடையாது. புரிஞ்சிச்சா? இப்படி பண்ணிக்கோ. ஓகே, தேர் ஆர் 30 லீப் இயர்ஸ் பிட்வீன் 1900 அண்ட் 2020. இதை பாருங்க லைனா, 4 8 12 16 எல்லாம் எது மிஸ் ஆகுதுன்னு பாரு, ஃபோர் டேபிள்ஸ்ல அப்படியே வருது பாரு, கரெக்டா? 4 8 12 16 20 4 8 12 16 20 24 28 32 36 40 44
48 52 56 60 64 68 72 76 80 84 88 92 96 0 2000 4 8 12 16 20 கரெக்டாமா? ஓகே ஓகே டைம் ஆகுமா? ஓகே ரீடிங் டைம் டு த எக்ஸாக்ட் செகண்ட்ஸ். ஓகே இப்போ நம்ம இதுவரை பார்த்தது சும்மா மினிட்ஸையும் ஹவர்ஸையும் மினிட்ஸை மட்டும் சொன்னோம், இப்போ செகண்ட்ஸையும் கூட சேர்த்துக்க போறோம். செகண்ட் ஹேண்ட் இருக்குல்ல அதை பார்க்கணும். ஆமா சரியா? செகண்ட் ஹேண்ட் கரெக்ட்டா. அந்த செகண்ட் ஹேண்ட் எவ்வளவு? ஆமா அதே வந்து லாங் ஹேண்ட்ல பார்க்கற மாதிரியே தான் பார்க்கணும். 5 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் அதே தான். சரியா புரிஞ்சிருச்சா? அத பாரு, செகண்ட் இஸ் a யூனிட் ஆஃப் டைம் which is similar smaller than minutes. கரெக்ட்டா? 60 செகண்ட்ல பா ஸ்மாலர் ஸ்மாலர் தான்மா. ம் சிமிலர். சாரி சாரி, 60 செகண்ட்ஸ் மேக்ஸ் a மினிட் இன் a கிளாக். இட் இஸ் தி தின்னஸ்ட் நீடில். கரெக்ட்டா? ரொம்ப மெலிசா இருக்கும். ஓகே அப்பா, தூங்கல இருக்குல இந்த கிளாக். ம் இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது பிளாக். நைட்ஸ் கரண்ட் போயிடுச்சுனா சத்தம் கேக்கும், டக் 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 டக். நாமா as soon as it completes one round a minute passes. இந்த கிளாக் shown alongside the red hand is the hour hand, the blue hand is the minute hand and the yellow hand is the second hand. ஓகே இப்போ கீழ இருக்கறதெல்லாம் கடகடன்னு சொல்லுங்க. அதுல நீ அந்த இதுல ரைட் சைடுல கொடுத்திருக்காங்களா சொல்லு பாப்போம். டைம்ல அதுவா? ஆ சொல்லுங்க. 343 வெரி குட். 343 அப்புறம் என்னது? செகண்ட்ஸ் சொல்ல சொல்லிருக்காங்க. செகண்ட்ஸ் எதுல இருக்கு பாரு. 50 10ல இருக்கு. 10 5 சார் 50. ஓகேவா? என்னம்மா முழிக்கிற? கரெக்ட்டா? சோ டைம் இத எப்படி சொல்லணும்? செகண்ட்ஸ் சொல்லணும். 12 க்கு வந்தா அந்த மாதிரி வரதா? 12 வந்தா 00 செகண்ட்ஸ் கிடையாது. அதுல இருந்து நகரும் போது தான் 1 2 3 னு வரும். புரிஞ்சிடுச்சா? நான் எப்படி கவுண்ட் பண்ணுவேனா 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி திருப்பி வந்துச்சுனா 1 2 3. ஆமா ஓகே தான். ஓகே ம் அடுத்தது read the time shown in the given clock. A mc ye solunga takkuna time full ah solana enakku solunga. hours m solunga. 7 hours 7 hours 35 minutes. m 15 seconds. very good. adutha c அப்படியே சொல்லிக்கிட்டே வா, மொத்தமா இது பண்ணாத. முதல்ல ஹவர் சொல்லு, மினிட் சொல்லு, அப்புறம் செகண்ட் சொல்லு. 5 hours 15 minutes வெரி குட். புரிஞ்சிருச்சு எப்படி பார்க்கணும்ன்ட்டு? அது ரொம்ப தின்ன. பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே கான்செப்ட் புரிஞ்சுட்டா போதுமா? அவ்வளோதாம்மா. சரியா? ஓகே எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க. எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் உனக்கு புரியும் நினைக்கிறேன். 6 minutes இன் செகண்ட் எப்படி மாற்றணும்? மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்றணும்னா வெரி ஈஸி. என்னது? 60 மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? அதே மாதிரி ரிவர்ஸில் வரணும்னா செகண்ட்ஸை மினிட்ஸாக மாற்றணும்னா 60 டிவைட் பண்ணணும். சரியா? செகண்ட்ஸ் தான் வந்து பெரிய நம்பராக வரும். கரெக்டா? நிறைய அப்படி ஞாபகம் வச்சுக்கு. ஓகே 569 செகண்ட். ஆமாம் 569 செகண்ட்ஸ் இருக்கு. அப்போ எவ்வளோ மினிட்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸ்னு கேட்குறாங்க. வெரி ஈஸி டிவைட். ஆமாம் மீதி வர ரிமைண்டர் தாம்மா செகண்ட்ஸு. எல்லாம் அப்படியே ரவு கரெக்டாக உனக்கு டிவைட் ஆகிடாதுல்ல. இப்போ 569 இருக்கு பாரு, 60 டிவைட் பண்ணுறாங்க. 9 சார் தான் போகுது, மீதி 29 இருக்கு. அப்போ எப்படி சொல்லணும் இதை? 9 minutes 29 seconds. கரெக்டா? அந்த ரிமைண்டர் வந்து ஸ்டில் செகண்ட்ஸாக தான் இருக்குமா? புரியுதா? இதில் பண்ணிடா நாய்க்குட்டி, அதே தான்டா. ஹவர்ஸ் மினிட்ஸில் பண்ணல, மீதி இருக்கிறது அப்படியே மினிட்ஸ்ன்னு சொன்னல, அதே தான். ஓகே சி பாருங்கள், 2 hours இன் செகண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும் நாங்கள் பார்க்காம சொல்லி பார்ப்போம். 2 hours வந்து செகண்ட்ஸில் சொல்லணும். எப்படி சொல்லுவேன்? ஃபஸ்ட்டு மினிட்டாக மாற்று, மினிட்லேருந்து செகண்டாக மாற்று. ஆ 60 minutes 60 2 120
கரெக்ட். 2 hours வந்து ஃபர்ஸ்ட் மினிட்ஸா மாத்தறேன்னா 2 × 60 120 × 60. வெரி குட், அவ்வளவுதான். 120 × 60 சரியா? ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அது மைண்ட்ல பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே 7200 சரியா? அவ்வளவுதான்டா மாதிரி. ஓகே சோ 7200 1 hourல வந்து 3600 செகண்ட்ஸ் இருக்கு. சோ 2 hoursக்கு அவங்க அப்படி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 hour பண்ணிட்டு அப்புறம் 2 hours பண்ணிருக்காங்க. அப்ப இது ஓகே எப்படி வேணாலும் பண்ணலாம். நீ வந்து என்ன பண்ணிட்டனா ஃபர்ஸ்ட்லயே 2 hoursக்கு வந்து 120 minutes னு போட்டேன். அவங்க 1 hourக்கு வந்து 60 minutes 3600 செகண்ட்ஸ். சோ 2 hoursக்கு வந்து 3600 into 2 னு போட்டுருக்காங்க. எப்படி பண்ணாலும் கரெக்ட் தான். சரியா? கான்செப்ட் செக் பாருங்க. 14a ரைட் தி டைம். இது நீங்க பண்ணிடுவீங்க அம்மாடி. நம்ம ஃபாஸ்டா போயிடலாம். எக்ஸ்பிரஸ் த கிவன் டைம் ஒன்லி இன் செகண்ட்ஸ். எனக்கு வந்து ஏ ஏ ஃபார் ஆப்பிள், ஜி ஃபார் கோட், அது மட்டும் சொல்லுங்க. ஆன்சர் போடு. 2 minutes 30 seconds என்ன பண்ணனும் சொல்ல. சொல்லிட்டே இருங்க. டேய் நீ இப்ப உதவாங்க போறடா. 2 minutes 30 seconds ஆ 2 minutes 30 seconds ஃபர்ஸ்ட் அத சொன் பண்ணுங்க. என்ன பண்ணனும்னு சொல்ல. ஒண்ணும் கிடையாது. எதில கேட்டிருக்காங்க? செகண்ட்ஸ்ல. அப்ப என்ன பண்ணனும்? மல்டிப்ளை. ஆ மல்டிப்ளை அவ்வளவுதான். எதை எதில பண்ணனும் கரெக்டா சொல்லு. 60 ஆல மல்டிப்ளை. அததான் பண்ண. 120 + 30. வெரி குட், அவ்வளவுதான். மினிட்ஸ் வந்து மாத்தறோம்னா 120 செகண்ட்ஸ் னு வந்துரும். சோ 30 இருக்கு. 30 ஓட ப்ளஸ் பண்ணனும். ப்ளஸ் பண்ணா 120 ப்ளஸ் 30 என்னது? 150 செகண்ட். சமத்ர மாடி அவ்வளவுதான். ஓகே இப்படி தான் பண்ணனும். மினிட்ஸ் செகண்ட்ஸா மாத்தி மீதி இருக்கிற செகண்ட்ஸ்லயே ஆட் பண்ணிரணும். அடுத்து 4 minutes 12 seconds. வெரி குட். ம் 252 seconds. Very good ராமாடி. சமத்ராமாடி நீங்க சமத்தா படிக்கிறியே. கன்வெர்ட் த கிவன் டைம் இன் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். இது அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணனும். எனக்கு வந்து C for cat, E for elephant. C for cat, E for elephant. பண்ணுங்க. ஈஸி தான், ஒண்ணும் கிடையாது. அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணனும். சரி, ரிவர்ஸ்ல பண்ணும்போது என்ன ஆகும்? டிவைட். 126 வந்து செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை வந்து எதால டிவைட் பண்ணனும்? 60 ஆல பண்ணனும். அவ்வளவுதான். கடகடன் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி இது. 6 டேபிள்ஸ்ல அப்படியே ஜீரோ சேர்த்துட்டேன்னா கடகடன் பண்ணிடலாம். 120. வெரி குட், அவ்வளவுதான். சோ 120னா 6 பேலன்ஸ். எப்படி சொல்லலாம் அப்பா? அத எப்படி சொல்லலாம்? 2 minutes 6 seconds. சமத்ரா மாடி அவ்வளவுதான்டா. எலிஃபன்ட் பண்ணுங்க. 320 அது இன்னும் ஈஸி. 120 அப்புறம் 183 4 6 டேபிள்ஸ்ல சொல்லுமா? 6 டேபிள்ஸ்ல சொன்னா ஈஸிமா உனக்கு? 0 0 சேர்த்துக்கமா. சோ 5 minutes 20 seconds. Very good, அவ்வளவுதான். சம்த்து குட்டி அவ்வளவுதான்டா மாடி. கடகடன் படிச்சிட்டீங்க பாரு. Addition and subtraction equaling time. Okay. என்னமா addition and subtraction எல்லாம் லீவ்
அடிஷன் சப்ராக்ஷன் தானே பேசிக், மேக்ஸோட பேசிக்கே அதானே எல்லாத்துலயும் இருக்குன்னா. நீ கௌஷிக்கிட்ட நான் இவ்வளவு கொடுத்தேன், நான் இவ்வளவு சாப்பிட்டேன். சரி விடுமா, மேட்ச் பாத்துக்கலாம். சரி சொல்லு. காமெடியாடா, போடா படுத்தாதரா. ஓகே, ரோஹித் அண்ட் ஹிமாஷு வேர் பெயிண்டிங் எ ஹவுஸ். ஓகேவா, ரோஹித் பெயிண்டட் ஃபார் 3 hours 5 minutes பிஃபோர் டேக்கிங் எ பிரேக் ஃபார் லஞ்ச். இது புரிஞ்சிருச்சா சாதுமா? கவுனிங்க. ஓகே, பெயிண்ட் பண்ணுறான் 3 hours 5 minutes, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போயிடுறான். தேர் ஆஃப்டர் ஹிமான்ஷு பெயிண்டட் த ஹவுஸ் ஃபார் அனதர் 2 hours 45 minutes. How much time in all did they spend on painting the house? என்ன பண்ணணும் அப்போ? Addition. Addition. Addition பண்ணும்போது very easy. என்ன சொல்லியிருக்கேன்? Hours, hours, hours. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் பண்ணியிருக்கேன். Second standardல. Hours தனியா எழுதிட்டு minutes தனியா எழுதிட்டு. Second standardல பண்ணிட்டியாடா மாடி? Fourth standardல தான்டா பண்ணேன். ஸ்கூலுக்கு போகிறதே மறந்துட்ட பாரு, எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கேன்ட்டு. செகண்ட் ஸ்டாண்டர்டில் எப்போ நீ இதெல்லாம் படித்த? ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் பண்ணேன். இப்போ 5th ஸ்டாண்டர்ட்ல தான இருக்கீங்க மேடம் நீங்க? இன்ன 3rd ஸ்டாண்டர்ட் நினைப்போம் உங்களுக்கு. அப்பா ஏமா உங்களுக்கு போகாம பாரு, எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஓகே, எக்ஸாம்பிள் 3 பாருங்க. இதெல்லாம் பண்ணிடுவல்ல. இன் கேஸ் கேரி ஓவர் வந்ததுனா என்ன பண்ணனும்? B ல பாரு. கேரி ஓவர் வந்தா ஹார்ஸ்ல போடுறோம். அவ்வளவுதான், வெரி குட். நார்மல் அடிஷன் மாதிரி. நார்மல் அடிஷன் மாதிரி பாருங்க, அப்படி தான் இருக்கானே. 10 55 இருக்கு கரெக்டா? 10 55 பி பாரு. ஓகே, ஏவே பாரு. 15 45 ஆட் பண்ண என்ன வரும்? 60 வந்துருச்சு. ஓகே, அடுத்தது 3 + 2 5 கரெக்டா? 5 hours 60 minutes சொல்லலாமா? 60 minutes. 1 hour equal to 60 minutes. அப்போ 60 minutes, very good. அந்த 1 hour ன்றது ஆட் ஆயிடும். இப்போ B பார் அதே மாதிரி. இங்க இப்போ இந்த அடிஷனை வந்து நம்ம ரெண்டு ஸ்டெப்ல தான் பண்ணனும் எப்பவுமே. அதாவது கேரி ஓவர் ஆச்சுனா சரியா, இல்லனா ஒரு ஸ்டெப். 3 minutes 10 seconds, 5 minutes 55 seconds. அப்ப என்ன ஆகுது? 10 plus 55 65 ஆயிடுச்சு. அது தனியா வச்சுக்கணும். நம்ம இப்போ நம்ம புரிஞ்சிச்சு பா. 8 minutes ஆ. போடணும் 70 seconds வருது. 7 hours 70 seconds வருது. அது எப்படி எழுதணும்? 8 hours 10 seconds எழுதிர கூடாது. 1 minute = 60 seconds. ஆட் பண்ணும்போது seconds minutes hours குடுக்கலனா நீ அந்த இடத்த கேப் நீ ஃபில் பண்ணிக்கணும் சரியா? ஓகே, D பாருங்க. இது அப்படியே அப்படியே தான். ஏனா மைனஸ். ஓஹோஹோ, மைனஸ் நாட் அடிஷன். 10ல இருந்து 25 பண்ணா எப்படி வந்து இதாகும்? 45 ஆகும். பாரோ பண்ணும்போது என்ன ஆகும்? 1 பாரோ பண்ணணுமா இல்ல 16 பாரோ பண்ணணுமா? 16 பாரோ பண்ணணும். நம்ம இங்க இருக்கிறது அங்க 60 தானே 1 ஆக்குறோம். 1 ஹவர் அங்க இருந்து பாரோ பண்ணா எவ்வளவு மினிட்ஸ் அது? இங்க பாருற மாதிரி 4 ஹவர்ஸ் இருக்கா? சரி, 10 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் இருக்கா? மைனஸ் ஆகுமா? 10ல 25 போகுமா? போகாது. பாரோ பண்ணணும். 4ல இருந்து 1 பாரோ பண்ணா நீ என்ன பாரோ பண்ற? 1 ஹார தான் பாரோ பண்ற கரெக்டா? 1 ஹார பாரோ பண்ணி எங்க எழுதுற? மினிட்ஸ்ல எழுதுற. அப்ப எவ்வளவு எழுதுவ? 60 மினிட்ஸ் கரெக்டா? 1 ஹார பாரோ பண்ற, இங்க எழுதும்போது 16 தானே எழுதுவ? ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு? ஆல்ரெடி அங்க 10 இருக்கு. அப்ப நம்ம 17 எழுதிக்கலாமா?
மேல பண்ணது அப்படியே ரிவர்ஸ் இது 17 இருந்தா நீ 1 தூக்கி அங்க போட்டுட்டு பேலன்ஸ் 10 னு நீங்க எழுதுறல்ல அதே மாதிரி அங்க 60 வாங்குறது இதுல ஆட் பண்ணீங்க அந்த கிரீன் கலர்ல மேல கொடுத்திருக்காங்க பார் 17 கொடுத்துறாங்க கரெக்ட்டா சோ 70 25 45 அங்க என்ன இருக்கும் இப்போ 3 தான் இருக்கும் புரிஞ்சிருச்சாமா 3 தான் இருக்கும் அது அப்படியே 3 1 2 புரிஞ்சிருச்சா இப்போ ஈ பார் அதே மாதிரி புரியதானே 40 என்னமா புரியதா ஈஸி தான் ஒண்ணு இல்ல ஹவர்ஸ்ல இருந்து செகண்ட்ஸ்க்கு வாங்குறாங்க பாரோ அப்ப 60 times 60 கரெக்ட்டா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இது வந்து கான்ஸ்டன்ட் இது மாறவே மாறாது 60 into 60 1 hour equal to 60 seconds 60 minutes 1 second equal to 1 minute equal to 60 so 60 into 60 வரும் புரியதா இங்க 2 hours னு அவங்க சொல்லல 1 ஆர்க்கு எத்தனை செகண்ட்ஸ் அத தான நீங்க எழுத முடியும் செகண்ட்ஸ்க்கு மேல 60 into 60 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கடா நீ ஞாபகம் இது பண்ணிக்கணும் நான் மல்டிப்ளை பண்ணனும் அவசியம் இல்ல 3600 66 ஆர் 36 ரெண்டு ஜீரோ போட்டுக்கணும் 60 into 60 அப்படி ஞாபகம் வச்சுக்கோ ஹவர்ல இருந்து செகண்ட்ஸ்க்கு வந்தனா ரெண்டு இது ஜம்ப் பண்ணா ஒரு இது ஜம்ப் பண்ணா 60 டா மாடி ரெண்டு ஜம்ப் பண்ணா 60 into 60 ஓகே பா ஹார்ஸ்ல இருந்து மினிட்ஸ்னா 60 சோ மினிட்ஸ்ல இருந்து செகண்ட்னா இன்னொரு 60 இல்ல 60 into 60 60 into 60 என்னது 66 ஆர் 36 ரெண்டு ஜீரோ 3600 புரிஞ்சா 66 ஆர் 36 ரெண்டு ஜீரோ இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு ரெண்டு ஜீரோ சேர்த்துட்டோம்னா 3600 சோ 3600 பிளஸ் 10 என்னது 3610 அவ்வளவுதான் அதை 50 ஆல மைனஸ் பண்ணிருக்காங்க புரிஞ்சா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது மறந்துட கூடாது கான்செப்ட் கான்செப்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீ எப்போ வேணாலும் பண்ணலாம் சரியா எக்ஸாம்பிள் 4 பாருங்க ஏ மூவி ஸ்டார்டட் அட் 4 PM அண்ட் எண்டட் அட் 6:30 PM அப்ப மூவியோட டியூரேஷன் என்ன அதை பார்க்காமே சொல்லு பாப்போம் எவ்வளவு நேரம் படம் எவ்வளவு நேரம் ஓடுச்சு 4 PM 4 PM ஸ்டார்ட் ஆச்சு 6:30 முடிஞ்சது இது நீ இதெல்லாம் பார்க்கணும்ல டிவில எல்லாம் போடுவாங்கல சொல்லுவல்ல எவ்வளவு நேரம் ஆச்சு நீ சொல்லு பாப்போம் 4 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 மணிக்கு முடிஞ்சிருக்கு 4 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 முடிஞ்சிச்சு நீ எப்பயும் பண்ற மாதிரி யோசி சொல்லு இப்ப நான் படிச்சதெல்லாம் மறந்துரு நார்மல் டைம் நீ எப்படி கால்குலேட் பண்ணுவ அப்படியே சொல்லு அப்படி கால்குலேட் பண்ணு 2 hours 30 minutes அப்படி சொல்லணும் 2 hours 30 புரிஞ்சிருச்சா இது அப்படியே நம்ம எழுதும் போது எப்படி பண்ணணும்னா அதை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் 6:30 4 மைனஸ் பண்ணது ஈஸியா புரியதான் பாரு உனக்கு மைனஸ் பண்ணது ஸ்ட்ரைட் தான் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கீழ உனக்கு வந்து ஷார்ட் கட்டும் கொடுத்திருக்காங்க பாரு அதாவது நீ மனசுல இப்ப பண்ணி அத தான் ஷார்ட் கட்னு கொடுத்திருக்காங்க 5 4 மணில இருந்து 5 5 ல இருந்து 6 அப்புறம் 30 மினிட்ஸ் 2 hours 30 minutes புரிஞ்சிருச்சாமா பொட்டு வைக்கவே இல்லையா எனக்கு நீ வச்சிருக்கேன் எல்லோ எல்லோ எஸ் தெரியல எல்லோ நீங்க அப்படியே ரொம்ப கலர் ஸ்கின்னுக்கு தெரியாது தெரியதா இப்படி பண்ணாதான் தெரியும் சரி ஓகே கான்செப்ட் செக் 14b பாருங்க ஃபாஸ்டா பாத்தறலாம் 14b சால்வ் பண்ணிடுவீங்களா இத பண்ணிடுவேன் பண்ணுவல்ல எனக்கு ஏ மட்டும் பண்ணி சொல்லு போதும் ஏதனே 2 hours 10 minutes plus 3 hours 55 minutes அப்பா5 minutes னு சொல்லுவியா ஆஹா மாவல
என்னது புரியல சவுண்ட் போடுறாங்க நாங்க செகண்ட் படிங்க எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொல்ல போதும் சஞ்சய் ரோ ஃபார் 4 ஹவர்ஸ் 29 மினிட்ஸ் இன் ரீச் டு ரீச் டு க்கு இன்னுக்கு சம்பந்தமே இல்லையே டு ரீச் டெல்லி ஃப்ரம் ஜெய்ப்பூர் ஹி தென் ரோ ஃபார் அனதர் 11 ஹவர்ஸ் 48 minutes to reach Bhopal. Bhopal is a city. How much time did Sanjay take to drove from Jaipur to Bhopal? Drive than drove. So, what are you doing? Equation, what are you doing? Jaipur and ஜெய்ப்பூர்ல இருந்து போபால்கா சஞ்சய் ட்ரோவ் ஃபார் 4 ஹவர்ஸ் 29 மினிட்ஸ் டு ரீச் டெல்லி ஃப்ரம் ஜெய்ப்பூர் டு ரீச் டெல்லி ஓகே ஹி தென் drove for another 1 hour 48 minutes to reach Bhopal. How much time did Sanjay take to drive from Jaipur to Bhopal? Jaipur to Bhopal. என்ன பண்ணனும்? நீ தப்பா இது பண்ற பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன அதை சொல்ல. எங்க அவன் ஸ்டார்ட் பண்ணா? ஸ்டேட்மெண்ட்டை ஒழுங்காக படி பேரில் டெல்லின்னு வந்துட்டு அது ஃபர்ஸ்ட்டு கிடையாது நல்லா படி சஞ்சய் ட்ரோவ் ஃபார் 4 ஹவர்ஸ் 29 மினிட்ஸ் டு ரீச் டெல்லி ஃப்ரம் டு ரீச் டெல்லி எங்க இருந்து அப்ப வந்திருக்கான் ஜெய்ப்பூர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவன் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கான் ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர்ல இருந்து எங்க வந்திருக்கான் டெல்லி டெல்லில இருந்து எங்க போயிருக்கான் அப்போ அவன் வெரி குட் சரியா ஒழுங்கா படிக்கணும் சாதுமா படிக்கிறதுல தான் இருக்கு ஓகே அடுத்தது படிங்க அங்க போட்டுக்கோ சின்னதா உனக்கு ஹிண்ட் போட்டுக்கோ பிளஸ் படிங்க had an on flight duty of 6 hours 55 minutes on duty na enna on flight duty na flight la ye work pandranga la parandukittu irukumbodhu work pandrathu on flight duty okay on flight duty of 6 hours 55 minutes followed by a ground duty of 2 hours கிரவுண்ட் டியூட்டினா ஃப்ளைட்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுவாங்களா ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரையும் போங்கன்னு சொல்றது மத்த வேலை பாக்குறது அந்த வேலையும் செய்யறாங்க சரி வாட் வேர் ஹர் டோட்டல் வர்க்கிங் ஹவர்ஸ் என்ன பண்ணனும் அடிஷன் பண்ணு இதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் சொல்லிரு டக்குன்னு பண்ணிட்டு டக்குன்னு பண்ணு ஈஸி தான் 6 hours 55 minutes 2 hours 50 minutes நீ பண்றியாப்பா ஆமா அப்பதான் ரோஷனுக்கு தெரியும் அடி வாங்க போற திரும்ப திரும்ப நீ பாரு மினிட்ஸ் எல்லாம் 60 தாண்ட கூடாது 59ஓட நின்னுணும் என்ன பண்ணனும் அடுத்து
அதுல இருந்து ஹார் எடுக்கணும். 105 எத்தனை ஹார் எடுக்க முடியும்? ரெண்டு. என்கிட்ட கேட்காத, என்ன இல்ல எதால டிவைட் பண்ணனும்? ஆமாண்டா, மினிட்ஸ்ல இருந்து அவர் என்னடா திரும்ப இது பண்ற? பேசிக் விட்டனா அப்புறம் திரும்ப பண்ண முடியாது. 60 தானா மினிட்ஸ் வந்து ஹவர்ஸா மாத்தறோம்னா? ஆமா. அப்புறம் என்ன? 60 சீக்கிரம் பண்ணுமா? வெரி குட், அவ்வளோதான். சரியா, இப்போ ஈஸி ஈஸின்ட்டு இப்போ பாரு முக்கிட்ட நீ. அடுத்த வாணி டுக் எ டோட்டல் ஆஃப் 20 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் டு ரீச் ஹர் ஹவுஸ் ஃபார் ஆஃப்டர் ஹவுஸ் ஆஃப்டர் டேக்கிங் எ ரவுண்ட் ஆஃப் த பார்க். இஃப் ஷி டேக்ஸ் 7 மினிட்ஸ் 51 செகண்ட்ஸ் டு டேக் எ ரவுண்ட் of the park, find the time that Vani took to walk from the park to her home. என்ன பண்ணனும்? பா, பார்க்கு சுத்துறதுக்கு 7 மினிட்ஸ். தனித்தனியா படியா? ஃபர்ஸ்ட் என்னது படி? ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் ஆஃப், அண்டர்லைன் பண்ணிக்கோ. டோட்டல் டோட்டல் ஆஃப் எவ்வளவு நேரம்? 20 minutes 30 seconds to reach her house. ஓகே. ஆஃப்டர் வீட்டுக்கு வந்து மொத்தமா வந்து அவள் ஆயிருக்கு. என்ன பண்ணிட்டு வந்திருக்காவ? ஒரு ரவுண்ட் சுத்திட்டு. எதை சுத்தி இருக்கா? பார்க். பார்க். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 7 minutes 51 seconds. இப்போ क्वेश्चन படி என்னது? ஃபைண்ட் தி டைம் that Vani took to walk from the park to her home. என்ன சொல்லிருக்காங்க? மொத்தமா அவளுக்கு வந்து 20 minutes ஆயிருக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஓகே, அப்படியே வீடு விட்டு காலில் வெட்டி வெளில எடுத்து வச்சா பார்க் வந்துருமா? கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்க்ல போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்ப வந்துட்டா, கரெக்டா? பார்க்க ரவுண்ட் அடிச்சது நமக்கு தெரியும். மொத்தமா வந்து அவ வீட்ல இருந்து கிளம்பி திரும்ப வந்ததுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியும், கரெக்டா? இப்போ எவ்வளவு நேரம் வந்து பார்க்ல இருந்து அவ நடந்து வந்திருப்பா வீட்டுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? டோட்டல் கொடுத்துட்டாங்க மொத்தம், அதுல ஒரு பார்ட் ஏதோ ஒன்று. அப்ப என்ன பண்ணணும் கேக்குறாங்க, மீதி இருக்கிறது என்னன்னு கேக்குறாங்க. மொத்தமா அவ 20 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் எடுத்துட்டாடா நாய்க்குட்டி. மொத்தமாக 20 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா. அதில் பார்க்க ரவுண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும் 7 மினிட்ஸ் 51 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா. அப்போது வீட்டுக்கு வர்றதுக்கு, பார்க்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருந்திருப்பா? வீட்லேருந்து பார்க்குக்கு வந்து அவளுக்கு 20 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ். வீட்லேருந்தெல்லாம் கிடையாது. அவங்க சொல்கிறது வாணி டுக் அ டோட்டல் ஆஃப் 20 மினிட் 30 செகண்ட் டு ரீச் ஹர் ஹவுஸ் ஆஃப்டர் டேக்கிங் எ ரவுண்ட் ஆஃப் த பார்க். வீட்டிலேருந்து கிளம்புனான்லாம் அவங்க சொல்லலை, சரியா? ஸோ பார்க்கில் தான் இருந்திருக்காவ, பார்க் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். பார்க்கில் சுற்றுனது ப்ளஸ் நடந்து வந்தது டோட்டலாக சேர்க்கும் போது 20 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போது பார்க்கிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு மட்டும் அவளுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஆமாம், கரெக்டு. அப்போ என்ன பண்ணணும்? 20 minutes 30 seconds minus 7 minutes 51 seconds. Very good, அவ்வளவுதான். இப்போ எனக்கு ஒரு மைனஸ் பண்ணி காமிச்சிருதே, ஏன்னா அது கொஞ்சம் அந்த காம்ப்ளிகேட்டடான அதுல வரும். அவ்வளவுதான்டா மடி, மைனஸ்டா. 20
20 minutes 30. ஞாபகம் இருக்கா என்ன பண்ணணும் மைனஸ்ல? வெரி குட். பாரோ பண்ணும்போது எப்படி பாரோ பண்ணணும்னு சொல்லிருக்கல. என்னமா பண்ணிடுவீங்களா? ஈஸி தானே? சொல்லிட்டே பண்ணுங்க. சொல்லிட்டே பண்ண. அப்ப அப்பா தப்புனா டக்குனு ஸ்டாப் பண்ணிருவேன். ஏன் கதவு திறந்து வைக்கிறீங்க? சொல்லிட்டே பண்ணுமா. 39 செகண்ட். என்னமா? 3 minutes 39 செகண்ட். 3 minutes ஆ? 39 ஆ? டோட்டலா தப்பு. அதுக்கு தான் சொல்லிட்டே பண்ணுنا. செகண்ட்ஸ்ல எதில இருந்து எதை மைனஸ் பண்ணீங்க? 90 - 51. 90 - 51 எவ்வளவு? அங்கே தப்பு பண்ணிட்ட பாரு. ஆ சொல்லுங்க. கரெக்ட் தான். நீ பண்ணது கரெக்ட் தான். ஆ சொல்லு. நான் தான் தப்பு பண்ணிருக்கேன் பாத்தியா? ஆ கரெக்ட். சொல்லுங்க என்னது? 3 minutes 39 seconds. 39 செகண்ட்ஸ் வந்து கரெக்ட். சரியா? அங்க எப்படி 3 ஆச்சு? அது எதில மைனஸ் பண்ணனும்? மினிட்ஸ் எதில இருந்து எதை மைனஸ் பண்ணனும்? 1 minute 16 seconds ல இங்க வந்து பாரோ பண்ண இத விட்டுடு. சரியா? இத பண்ணிட்ட செகண்ட்ஸ் டன். மினிட்ஸ்ல என்ன பண்ணனும்? மினிட்ஸ்ல இப்போ 10 10 ஆ? 20 ல இருந்து 1 மினிட் எடுத்தனா 10 ஆயிடுமாமா? 20 மினிட்ஸ்ல இருந்து நீ ஒரே ஒரு நிமிஷத்தை தானே கடன் வாங்குற. அப்ப எவ்வளவு ஆகும் அது? 19. அதேமா அப்படி பண்ற. என்னமா புரியதா? 19 - 7 எவ்வளவு வரும்? Twelve minutes 39 seconds. Okay, va. Okay. Punjir chila. Okay, last one fast up pani ramadi. Another 5 minutes 39 seconds. Two trekking teams. Trekking illa. Trekking. Trekking na the malai layer wangla adan trekking. Two trekking teams. Teams A and B together. Started a trek. Trek. Team A completed the trek and reached the mountain top in 6 hours 35 minutes. Whereas Team B took 7 hours 12 minutes to complete the trek. How much more time did Team B take? இது நீயே பண்ணிடணும். என்கிட்ட கேட்கவே கூடாது. ஆன்சர் மட்டும் சொல்லு. தெரியும்ல என்ன பண்ணிடுவீங்கல்ல? க்வெஸ்சன் புரிஞ்சிருச்சுல? பண்ணிடுவீங்கல்ல? பண்ணுங்க.
பாப்பா முடிச்சிட்டன். சொல்ல அத கான்ஃபிடண்டா சொல்ல ஆன்சர வெரி குட் ஓகே மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பிரேக் எடுத்துக்கலாமா பிரேக் எடுத்துக்கலாமா இன்னும் 4 பேजेस இருக்கு தண்ணி குடிச்சிட்டு ஏதாவது சாப்பிட்டு வாங்க பிரேக் எடுத்துக்கலாம் சரியா